ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கொரோனா குமார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே ட்விட்டரில் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், எல்லா சோசியல் மீடியாஸ்லேயுமே கொரோனா குமார் மூவி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் தான் தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் போட்டேன், கொரோனா குமார் மூவிலாம் ட்ராப் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அப்போவும் நம்ம ரசிகர்கள்லாம் படம் ட்ராப் ஆயிடுச்சா, படம் ட்ராப் ஆயிடுச்சா, அந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கொரோனா குமார் மூவிலாம் ட்ராப் பண்ணலை, இது வந்து வெறும் வதந்தி தான். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் உண்மை தகவலை விட ஒரு வதந்தியான செய்தி தான் அதிகமாகவே வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கொரோனா குமார் மூவி ட்ராப் ஆனதும். அந்த படத்தை ட்ராப் பண்ணலை, முதன் முதலாக இயக்குனர் கோகுலும் இந்த படத்தை பற்றி வாயை திறந்துட்டார். அதாவது, இந்த வதந்தியெல்லாம் கோகுலுக்கு தெரிஞ்சு இந்த படம் ட்ராப்லாம் கிடையாது, படம் சொன்ன மாதிரியே ஷூட்டிங் நடக்கும், படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட விஜய் சேதுபதியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரம்னா படம் ஃபுல்லாக வருவாரா இல்லை கேமியோ ரோலாக கூட இருக்கலாம், அது எப்படின்ட்டு தெரியலை. கோகுல் இப்படி தான் சொல்லியிருக்காரு. ஃபஹத்ஃபாசில் விஜய் சேதுபதியும் கொரோனா குமாரில் நடிக்கிறாங்க, சிம்புவும் ஷூட்டிங்கில் கலந்துக்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி கோகுல் வந்து தெரிவிச்சிருந்தார். அதனால் இந்த படம் ட்ராப் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால் தயவு செஞ்சு யாரும் வதந்திகளை நம்பாதீங்க. கண்டிப்பாக கொரோனா குமார் மூவி வந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸும் ஆகும்.